அகத்திய சன்மார்க்க சங்கம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய அமைக்கப்பட்ட சங்கம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த சங்கம் செயல்கள் அத்தனையும் நாட்டு மக்களுக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சங்கமாகும். தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றுறோம், தண்ணி தந்திருக்கிறோம், அன்பர் மாதவன் சொன்னது போல் திருமணமும் செய்திருக்கிறோம், கண்ணொலியும் வழங்குகிறோம். இதனால் மக்களிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. இந்த உதவி செய்தால் இன்ன பயன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்வதல்ல இந்த சங்கம். செய்து கொண்டே போகிறோம். சென்ற அதிகாரத்திலும் கை மாறி வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகம்னா. இப்போ இந்த அதிகாரம் ஈகை வள்ளுவன் சொல்லுவான். ஈகைனா கொடுத்தல், ஈதல் கொடுத்தல், ஈகைனா கொடுத்தல். அப்போ இது யாருக்கு சொன்னான்? இப்போ ஒரு மாமரம் இருக்குது, ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான காய் கொடுக்கும். மாங்காய் மாம்பிஞ்சி காய் பழம் கொடுக்கும். மரத்தை பார்த்து இது மாதிரி நீ ஆயிரக்கணக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாம்பழம் மாங்காய் மாவடு பிஞ்செல்லாம் கொடுக்குற, உனக்கு மோச்சம்னு சொல்லலை வள்ளுவன். பசுமாடு இருக்குது, காலையில் 5 லிட்ரு சாயந்தரம் 5 லிட்ரு கறக்கும். அது பசு தாய் போன்றது. தாயில் தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் தாய்ப்பால் தருவது பசுமாள். அதை பார்த்து நீ இந்த ஜென்மத்தில் பால் கொடுத்துட்டுருக்கிற, அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஞானம் உண்டு மோச்சம் ஒன்று சொல்லலை. அது மாதிரி தன்னம்பில்லை. இது மாதிரி பல தாவர வர்க்கத்திலாம் இருக்குது. தாவர வர்க்கங்களும் இருக்குது, மிருகங்கள் இருக்குது, பசுமாடு கால்நடைகள். இத்தனை பார்த்து வள்ளுவன் சொல்லவில்லை. அது இயல்பு. எந்த பசுமாடும் இங்கே எனக்கு பா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் குழந்தைக்கு பால் வாங்கிக்கிங்க கலந்து எடுத்துக்கணும்னு சொல்லாது. ஆனால் மனிதனுக்கு தெரியும் கொடு இப்படி என்னென்ன தன்மை உள்ளவன். அதுக்கு தெரியாது, மற்ற ஜீவராசி தெரியாது. குறிப்பெறிந்து கொடுப்பவன் மனிதன் தான். ஒருத்தன் பசியாக இருக்கானா, எப்படி இருக்கிறான், அவன் ஏழ்மை உள்ளவனா, வசதி வாய்ப்பு உள்ளவனா, அவை பார்த்து தான் கொடுக்கணும். இந்த ஆறறி உள்ளவர்கள் மற்றவனை பார்த்து கொடுப்பார், கொடுக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.